இயக்கம் அண்டநாத்தையும் பிண்டநாத்தையும் இணைத்தாதான் மரணமில்லா பெருநிலை அடைய முடியும். நாக்கமடிக்கு மூச்சு ஏற்றுவதாலோ மூச்செழுத்து விடுவதாலோ கதி ஏற்றுவதாலோ நான் இறைவனை காமிக்கிறேங்க, நீங்கள் புருவந்து இறைவனை பாருங்கள், நாக்க ஜோதியை பாருங்கள், நாக்க மணியை மூச்சை மேலே ஏற்றுங்க அப்படின்னால இறைவனை அடைய முடியாது. இந்த அண்டமெல்லாம் ஒரு நாதம் இயங்கி கொண்டிருக்கிறது, அது அண்டநாதம். நம்ம உடம்புல அந்த நாதம் பிண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டத்தில் உள்ள நாதத்தை குருநாதர் எழுப்ப கற்று தருகிறார். இந்த அண்டநாத்தையும் பிண்டநாத்தையும் எழுப்பினாதான் நீங்கள் மரணமில்லா பெருநிலையை அடைய முடியும் உறுதியாக. நிச்சயம் இல்லைன்னா அடைய முடியாது. அந்த அண்டநாத்தையும் பிண்டநாத்தையும் இனிய கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசியத்தையின் சிறப்பம்சமாகும். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.